சுவையான ஆரோக்கியமான பாரம்பரியமான ராகி களி ராகி கூழ் எப்படி 5 நிமிஷத்தில் செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேப்பை களிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப்பு கேப்பை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப்பை வந்து ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா, சில பேர் வந்து மாவை வச்சு கிண்டுவாங்க, அது கொஞ்சம் மருந்து வாடை அடிக்கும். இதை வந்து கேப்பையை நம்ம ஊற போட்டு நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு கேப்பை எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி குருணை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சரிசி குருணையை வந்து 1 அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கேப்பையும் நம்ம போட்டு 1 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இந்த கேப்பையை வந்து நல்லா கழனி பிணைஞ்சிட்டு மிக்சியில் அரைச்சி தான் நம்ம கேப்பை களி பண்ண போகிறோம். இப்போ முதல்ல கேப்பையை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி குருணையும் லேசாக மிக்சியில் 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கேப்பை கலக்கி இப்போ 1 கப்பு கேப்பை எடுத்திருந்தோம். அதே கப்பில் 4 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து மலமலன்னு இப்படி கொதிக்கும் போது நம்ம காய்ச்சணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுறேன். இப்போ வந்து பச்சரிசி குருணையை வந்து மிக்சியில் இந்த 1-2 அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். கைவிடாமல் கரண்டியை போட்டு கிளறுங்க. அரிசி ஊற்றும்போது ஒட்டும். கொஞ்சம் விடாமல் கரண்டியை போட்டு நல்லா அப்படி கிளறி விடுங்க. இப்போ அரிசி வந்து நல்லா வேகட்டும். இப்போ அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ கேப்பையை வந்து நம்ம இப்படி அரைச்சிருக்கோம், இதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டே கிளறிடுங்க. இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கிண்டணும். கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. நம்ம மாவு போட்டு கிண்டுறது அது வேற டைப்பில் இருக்கும். இது வந்து ரொம்ப சுத்தமாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். கேப்பையில் உள்ள அழுக்கெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி கிண்டுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த களி கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா வேகட்டும். இப்போ இந்த கேப்பை களியை வந்து நைட்டு கிளறி வச்சிட்டோம்னா காலையில் நம்ம கெட்டி தயிரில் ஊற்றி கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி கொடுங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம கேப்பை களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. எப்படி பார்க்கணும்னா, தண்ணியை தொட்டு லேசை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. பாருங்கள், கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்குது. அப்போ வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.